Welcome to Chettinad samayal. In this video, we are tasty soya 65. This is chicken 65. It is super. Side is evening snacks. We will see soya 65. Soya 65 தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா 100 கிராம் சோயாவை சேர்த்துறலாம். சோயாவை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில நல்லா ஊறட்டும். அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். சோயா நல்லா ஊறிருச்சு. வெளியில எடுத்துறலாம். சோயாவை சுடு தண்ணியில ஊற வைக்கிறதுனால மசாலாலாம் நல்லா இறங்கி chicken மாட்ட நல்ல டேஸ்டா இருக்கும். வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்க சோயாவுல நார்மல் வாட்டர் சேர்த்து ஒரு முறை அலசிக்கங்க. அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா கிழிஞ்சி எடுத்துக்கங்க. அப்பதே நாம எண்ணெயில பொரிக்கும் போது சீக்கிரமா பொரிஞ்சு வரும். அதுல மசாலாவும் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் corn flour சேர்த்துக்கங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. தயிர் 1 டேபிள்ஸ்பூன். சிக்கன் 65 மசாலா 2 டேபிள்ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் மீல் மேக்கர்ல நல்லா mix ஆகற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கங்க. சோயாவை நல்லா mix பண்ணியாச்சு. இத மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிரலாம். இப்போ மீல் மேக்கர் நல்லா ஊறிருச்சு. கடாயில மீல் மேக்கர் பொரியற அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கங்க. ஆயில் ரொம்ப சூடா இருக்க வேண்டாம். மீடியம் ஹீட்ல இருந்தா போதும். இப்போ இதல மீல் மேக்கரை சேர்த்து பொரிச்சு எடுத்துறலாம். Meal maker, snacks, side is பண்ணி சாப்பிடலாம். Soya 65 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு golden brown ஆனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துறலாம். மீல் மேக்கர்லாம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு. இப்போ இதை வெளியில எடுத்துறலாம். இத மாட்டா எல்லா மீல் மேக்கரையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கங்க. ரொம்ப டேஸ்டான சோயா 65 தயாராயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.